ஹலோ வணக்கம். நான் தான் எஃப்எஃபி. எஃப்எஃபியோட ஃபுல் நேம் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ரோ. இது வந்து சின்ன யூடியூபர். இது வந்து பிசிஎஸ்எஸ் ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு எடிட்டிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டிங் மிஸ்டேக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னோட இவர்கிட்ட கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர்கிட்ட கொடுக்குறேன் சி என்னோட அஸ்டன்ட்ட கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லிக்கிறேன். டெலிவரி வாடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். நான் வந்துடுறேன் வந்துடுறேன். பேசிட்டு சும்மா பேசுறேன். ஏதோ இதாட்ட பேசுகிறேன். இங்கே பாருங்க என்ன அடி. சரி நீ ஒரு அடி வாங்கினா மிஸ் தப்பிச்சிட்டாங்களே. சரி நீ ஒரே ஒரு அறிவு வாங்கினா தப்புடா. இங்கே வந்து வாங்கிட்டாங்க சார். ஹெட்ஷாட்டாக ஒன்று விழுகுது பாருங்க. ஒரு கிளி குட்டி கிளி சார்ஜ் பார்த்தீங்களா டைம் பாருங்க. ஐயோ செம்ம வாய்க்குள்ள சை. பாருங்க வண்டை ஒடிக்கும் பேரில் வண்டாம் அடிக்க தெரியல நினைக்கிறேன். வண்டாம் அப்படி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் இருக்கிறதுல ரொம்ப காமெடி பண்ணுறவருன்னா இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் லாக்டவுன் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கில்லே எடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் அடிக்கிற டைம் பின்னாடி ஒருத்தவங்க வந்துடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சடான்ட்டு ஜோனுக்குள்ளேருந்து சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். சடான்னு இவர் க்ளோவல் போடுறதுக்கு பதிலாக அப்படியே நின்றுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வீடியோவை? நான் கொஞ்சம் பிரேக்லாம் விடல ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்கள் சில இடத்துல நான் கட் பண்ணியிருப்பேன், கட் பண்ணாமல் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சின்ன பிள்ளையே நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளையே நினச்சி என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்குலாம் கொரோனாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாதா கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை கண்டு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இல்லைன்னா இப்போ கூட சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டீம் ஜெயித்தா ஏ, செகண்ட் டீம் ஜெயித்தா பி. இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏ தான் ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கோல்டு. இவர் பாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பாம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரோட தம்பினால் இவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வெளியே போயிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இவரோ இவர் வேறு யாரோ வெளியே போயிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டீம்லேருந்து தான் போவார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டீம்லேருந்து தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டீம்லேருந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டீமால் தான் கிரானைட் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டீமாக செகண்ட் டீமாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மேட்ச் ஃபஸ்ட் டீம் ஜெயிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் உறுதி. ஃபஸ்ட் டீம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டீம் தான் ஜெயிக்கும். இது பார்த்துட்டு இருக்க செகண்ட் டீம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க வண்டை படிக்கிற பேரில் வண்டை படிக்க தெரியாமல் இருக்காங்களே சி. பாருங்க வண்டை படிக்கிற பேரில் வண்டை அடிக்க தெரியல முடிஞ்சா வரப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க மூணு மிஸ் ஆகிடுச்சு. இப்போயே இப்போ பிடிச்சிருப்பாங்க ரெண்டு மேட்ச்சு. ரெண்டு மேட்ச்சுக்கே மூணு நிமிஷம் ஆச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தூசி தட்டுற ரிமோட். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் போயிடுவார். இவர் தூசி தட்டுற ரிமோட் போட்டோன்னே இப்போ இடையில ஒரு சின்ன கட்டு. ஆனால் இவர் தான் இருக்கிறதுலே செக்க காமெடி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டீமில் ஒருத்தர் இந்த எல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். நாட் கூட ஆகி இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிச் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கண் இப்போயே பிடிச்சிக்கிட்டே ஓடுவார் ஃப்ரெண்ட்ஸ். கையில் வச்சுக்கிட்டே ஓடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடிக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு என்ன இவர் கே கேட்ரு ஃப்ரெண்ட்ஸ். கேப்பவர் ஆன் பண்ணாமல் பெசாட்டு ரன்னிங்லேயே நாங்களாம் ஓடுவோமே அப்படின்னு ஓடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இன்னும் ஒரு அஞ்சு மேட்ச்சுக்கு வந்து இந்த டீம் தான் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பி டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கும். ஏ டீம்லாம் ஜெயிக்காது. பி டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்க. இதையும் நான் போடுற வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? வாய்ஸ் கொடுக்கலன்னா என்ன வாய்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். வாய்ஸ் கொடுக்கணும்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிச் ஆனிச்சுன்னு சொன்னில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான்
ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிச்சுனாலே அவர் இதாயிருவார் ஃப்ரெண்ட்ஸ், டெட் ஆயிடுவார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி அஞ்சு மேட்ச் நீங்கள் கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உங்கள் டீமில் எல்லோரும் ஜெயிச்சிருவாங்க. இங்கே ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணான்னு விட்டேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருங்க. ஆனால் இந்த டீம் இன்னும் அஞ்சு மேட்ச் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் அப்புறம் இங்கே அதுக்கெல்லாம் 19 நிமிஷம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மை வரலாம் தோத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் உறுதி. சி இந்த பி டீம்லாம் ஜெயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏ டீம்லாம் தோப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஏ டீம் தோக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏ டீம் ஒரு 5 மேட்ச் இன்னும் 3 மேட்ச் தோக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சு ஏ டீம் ஜெயிக்க, பி டீம் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேட்ச் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 6 மேட்ச்சு பி டீம் தான் ஜெயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மேட்ச்சு. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச் எடுப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிக்க விடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், நானும் கமெண்ட் பண்ணுமா, சரி நானும் சொல்ல மாட்டேன், நீங்களே கமெண்ட் பண்ணணும். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏ டீம்னா ஏன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் டீம்னா ஏ, செகண்ட் டீம்னா பி. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தான் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நான் அமௌண்ட் போட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவர் வர வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா 3 பேஜி முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரீரோல் கூட பண்ணாமல் வந்து இது அட்வான்ஸ் செத்துடுறார் ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் கூட இல்லாத மாதிரி இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல காமியா பீஸ், காமி பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அவர் கட் பண்ணிடுவேன் வேகவே, இதே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுற மாதிரி ரெடி பண்ணட்டுமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இதே மாதிரி போட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடக்கூட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணுற தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த இது எல்லா மேட்சுமே இன்னும் 3 மேட்ச், இன்னும் 2 மேட்ச்சுக்கு இவங்க ஜெயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச மேட்ச்சு நீங்களே 10 தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அவர் ஆஃப்லைன் மீட்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொருத்தர் வந்து பிபி தெரிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பி டீம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த மேட்ச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவானே, தோற்றுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். இது மேலாம் இது பேசி பி டீம் ஃப்ரெண்ட்ஸ் ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தது கூட தெரியாமல் மெடிக்கல் சுற்றுவேன் மெடிக்கல் சுற்றுவேன்னா சுற்றிக்கிட்டே கிடப்பாவார் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, மெடிக்கல் சுற்றுறேன்னா சுற்றிக்கிட்டே தானே இருப்பேன், நீலாம் அடிக்க முடியாது அப்படின்னு சீடா போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க ஒளிஞ்சிருந்து அடிக்கலாம்ல, இவர் வந்தோடனே அழுத்தி பூட்டி பூய் அடியாட்டம் அழுத்துறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தர் நான் கடிச்சோடனே அவர் கிள்ளி எடுக்காமல் இன்னொருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடிச்சோன்ட்டு நான் கடிச்சோன்னு அடிச்சிக்கிட்ட கிள்ளி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கிள்ளி எடுக்காமல் டீமேட்டை வர வச்சு இது பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் 19 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே என்னோடய அசிஸ்டண்ட்டை பேச சொன்னால் தாறு மாற பேசுகிறான் பாருங்க, கத்தி பேசுறதுல ஊரில் இருக்கவங்கள எழுந்திரிச்சிருவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலைல 6 மணிக்கெலாம் இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாய்ஸ் கொடுக்கலான்னு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரும் எழுந்திரிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொடுக்கலான்ட்டு சொல்லலான்னு வந்தால் இவர் ஆயம்தி ப்ரோ பிளேயர்னு மாதிரி கத்திட்டு எழுதுகிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா வேலைக்கு செல் எடுத்துகிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், இதனால இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஆஃப்லைன் போயிட்டார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைன் போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்
மிச்ச மேட்ச் வச்சு செய்வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ. வீட்டு மேலே ஏறக்கூடாதுன்னா இவங்க ஏறுதான் அவன்ட்டு பி டீம் ஏறிட்டுருக்காங்க. அதுக்கு ஆப்பு அவங்களே வச்சு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பு அவங்களே வச்சுக்குவேன், நானே தான் ஆப்பு வச்சுக்குவேன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் வேறு ஆஃப்லைன் போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இனியும் அடுத்த மேட்ச்சுக்குள்ளே இவர் இருக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். 3v4 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுவார். இதில் இவரும் இதாகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் கடைசி ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார். இந்த குளோபல் புஷ் ஆனோடனே இப்படியே மூமெண்ட் கொடுத்துட்டே ஆடிட்டு இருப்பார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேகமாக எஸ்கேப் ஆகிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி குளோபல் போட்டார். சுற்றி குளோபல் போட்டதுக்கு நல்ல விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குளோபல் இவர் இது மேலே குளோபல் உடச்சோடனே சட சடன்னு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ் பண்ணாமல் பில்லே எடுத்துட்டாங்க. குளோபல் உடைச்சாங்கன்னா அமைதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் போயிட்டாரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் இல்லையா சுறுசுறுப்பாக போகும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நான் மொக்க போட விரும்பல, நீங்களே பாருங்கள். இந்த உலகத்துலலாம் கட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே பாருங்கள். நாங்கள் இதை வந்து நான் இது வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்லோட் பண்ணிவிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா 5:30க்கெலாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை இது பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரம் வேலைக்கு போகணுன்ட்டு பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஆஃப்லைன் போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச்சில் இவர் இருக்க மாட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாடி பாருங்கள், ஆப்னன் டீமுக்கு பிபி தெரிச்சிச்சு வாங்க. எங்களுக்காக எமௌண்ட் போட்டீங்க, உங்களுக்கு நான் இப்போ எமௌண்ட் போடுவோண்டான்னு எமௌண்ட் போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டீமில் எமௌண்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் நேரம் நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன வேலைக்காக போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டபுள் கில் எடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சட சட சடன் மேட்ச் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டபுள் விட்டுறதுனால தலையில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 bullet டபுள் விட்டாரு. டபுள் விட்டுறத விட சி 2 bullet விட டபுள் விட்டுறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பவர் இப்போ. ஏன்னா 2 bullet டபுள் விட்டர் வந்து அழுத்தி பிடிக்கிறது ரொம்ப சி. இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிஸ்ட்லாம் அடித்து கொள்றாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இன்னொருத்தர் வந்து டபுள் கில் அடித்து லாஃபிங் அமௌண்ட் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச் நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதோட 13 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்ச நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சிவர் வேறு ஆஃப்லைன் போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குல்ல இந்த மேட்ச்லாம் இதாகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கொடி அமௌண்ட்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரணும் ட்ராகனே கே ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டாப்பு பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். இங்கே கில்லில் இருக்க பாதி பேர் டாப்பு பைத்தியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாதி முக்கால்வாசி பேர் டாப்பு பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டி உள்ளுக்கு பாருங்கள். இவர் குளோபல் சடான் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு டீம் ஆஃப்லைன் போயிட்டார். ஆஃப்லைன் போனவர் இது கேம் விட்டே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளோபல் உடச்சோன்னு சட சடச்சுன்னு மேட்ச் முடிஞ்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எங்கள் ஏரியாவிடான்னு கோட்டி அமௌண்ட் ஊற்றுறாரு ஃப்ரெண்ட்ஸ், லாஃபிங் அமௌண்ட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இப்போ பா எனக்கு செல்லு சடான்னு திரும்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் கஷ்டம்லையே 2 தடவை திரும்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 3-4 மேட்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் யார் ஏ டீம் ஜெயிக்கிறதுக்கு 4 மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ், பி டீம் ஜெயிக்கிறதுக்கு 2 மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏ டீம் ஜெயிக்குமா பி டீம் ஜெயிக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேக்கர் மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். குளோபல்குள்ளெல்லாம் போகுது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறி மண்டை அடி கொடுப்பாரு பாருங்கள்.
மேலே ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நச்சு 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 அப்பா கூப்பிடுது என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை கட் பண்ணிட்டேன். அது வீட்டிலேருந்தான் கால் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவள் வெளியே வந்திருக்கேன் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் ஏரியாவிலன்னு கொடி ஒன்று அமௌண்ட் போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆப்போனண்ட் 3-4 vs 3 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதில் யார் ஜெயிப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 vs 3 ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் அம்மா வந்து ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறக்காக செல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வாய்ஸ் அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறக்காக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்ச நேரம் வாய்ஸ் கொடுக்கலாம்னு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3 vs 4 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 vs 4 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் 2 vs 4 இருந்தாலுமே நாங்கள் ஜெயிப்போண்டான்ட்டு ஆடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்போனன்ட் டீம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் மேலேருந்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்க மாட்டோம், மேலே தான் ஏறுவோன்ட்டு இவரும் நாங்கள் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த செகண்டே நாக் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த பிளேயராக அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனோடனே இவர் போ ரஷ் பண்ணுறேன், அங்கே ஒருத்தர் தான் இருக்கார் ரஷ் பண்ணுறேன்ட்டு வந்த பேரை நச்சு மண்டடி வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஏரியாவில் லாஃபிங்க முன் நான் தானே போட அப்படின்னு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பியை போய் என்னென்னு கேட்டு வர சொல்லிச்சு. ஏமா ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பியை போய் என்னென்னு கேட்டு வர சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 vs 4 இருந்தாலுமே நான் ஆடுவோன்றான்ட்டு ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் வேறு ஒரு வானத்தில் ஒரு ஃபோட்டோ வேறு எடுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு வீ ஃபோட்டோ வேறு எடுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க நாங்கள் 3 vs 4 சரி 1 vs 4 ஆடுறாங்க. நீங்கள் 3 vs 4 தானே ஆடுவோமான்ட்டுருக்கோம் சரி, என்னது 2 vs 4 ஆடுவோம் நாங்களாம் என்ன ஏமாத்துறோன்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் போட்டு லாஃபிங் அமௌண்ட்டாக போட்டு தாக்குறாங்க. அவங்க டீம்மேட்டே வந்தது கூட தெரில, அந்தளவுக்கு லாஃபிங் அமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6-5 போகுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா பர இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு மேட்ச் ஜெயித்தாங்கன்னா அவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு மேட்ச் ஜெயித்தா அவங்க இவங்க ரெண்டு ஒரு மேட்ச் ஜெயித்தா இவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆப்டன் 3 பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 6 டீம் வந்து 3 அவங்க 3 vs 4 6 6 மேட்ச் வின் ஆகியிருக்காங்க. இவங்க 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு சீக்கிரமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கிளிச் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சார் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகே கிளப்புவேன்டா அடி கிளப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரஷ் பண்ணி போகிறேன், நான் ரஷ் பண்ணி போகிறேன்னு போவார் போல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராஸாக க்ளோவல் போட்டு வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்ட்டு ரொனால்டோலாம் இப்போ புதுசாக அந்த CR7 வச்சுட்டு தான் ஆடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதுக்குள்ளே ஆப்போனன்ட் டீம் ஒரு நாக்கு ஃப்ரெண்ட்ஸ் போ கில் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 vs 3. அதுக்குள்ளே இன்னொருத்தர் ஆடுறாங்க, இன்னொருத்தர் ரஷ் பண்ணி வந்து அடி மண்டபத்திரமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு ஹெல்மெட் தெரிச்சிருச்சு. இப்போ இவர் ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. இந்த இவருக்கே டேமேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரும் மெருக்க சுற்றிலேயே கடப்பட்டா நான் சுற்றுவேன்டா பின்னாடி க்ளோவர் உடைச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் இன்னொரு மெடி எடுத்து சுற்றலாம்னு வர டைம் ஒருத்தர் மேலே இன்னொரு க்ளோவர் உடைச்சோடனே சடார் ஆன்லைன் போன மாதிரி நின்று பூயோ டூ 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 தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு